அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்த ரணில் வளமைக்கு திரும்பும் அரசு சேவைகள். அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு புதிய அரசாங்கம் முடிவு. கோத்தாபாயவுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். சர்வதேச நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய தயாராகி வரும் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள். நிதியுதவிகளை தடுத்து நிறுத்திய ரணில் காலங்கெடுத்து அம்பலமான தகவலால் புதிய சிக்கல். அழைப்பு விடுக்கப்பட்டால் அரசில் இணைந்து கொள்வது குறித்து பரிசீலிப்போம் மைத்திரி பதில். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் வீட்டை ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்க நடவடிக்கை. சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருக்கு போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. அதிகாரிகள் மீது கைக்குண்டு வீச முயன்றவர் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் மரணம். பைசர் தடுப்பூசி தொடர்பாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக பறந்த கூட்டணி தொழிற்சங்கங்களுடன் தீவிர ஆலோசனை. இலங்கையில் மோசமான உணவு பற்றாக்குறை உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள புதிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். தற்போதைக்கு முடங்கி போயுள்ள அரசு நிர்வாகத்தை வளமைக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் இலங்கையின் புதிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகளை வளமைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அனைத்து திணைக்கள தலைவர்களுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க நிறுவனங்கள் வளமை போன்ற எங்கு நிலையை உருவாக்கவும் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவில் நிர்வாகத்தை பலப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்கமைப்பவும் ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தில் மேலும் 12 அமைச்சர்கள் நியமனம் பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் பதவிப்பிரமாணம் செய்திருந்த நிலையில் 22ஆம் தேதி காலை பிரதமராக தினேஷ் குணவர்த்தன பிரதமர் அலுவலகத்தில் பதவிப்பிரமாணம் செய்திருந்தார். இதேவேளை கடந்த 22ஆம் தேதி 18 அமைச்சர்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். முக்கிய அமைச்சர்களாக குறிப்பிடும்போது கல்வி, சுகாதாரம், நீதி, வெளிவிவகாரம், பொதுமக்கள் பாதுகாப்பு போன்ற அமைச்சு பதவிகளுக்கான நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்பொழுது அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் இவ்வாறு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அமைச்சர் கரீம் பெர்னாண்டோ தற்போதுள்ள இடைக்கால அமைச்சரவையில் எதிர்வரும் 2 வாரங்களில் பெரும் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். அதேவேளை அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தி அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய அரசாங்கம் ஒன்றுக்கு செல்வார் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியால் தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ நிலையாக தங்கியிருக்க நாடுகின்றி தவித்து வருவதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜபக்ஷர்களின் நட்பு நாடான மாலைதீவுக்கு தப்பி சென்ற கோத்தாபய அங்கு ஏற்பட்ட மக்கள் எதிர்ப்பு காரணமாக சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கும் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் எழுந்தன. மக்கள் தமது எதிர்ப்பை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் கோத்தாபாயவை அங்கிருந்து வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் காலக்கெடு விதித்துள்ளது. இந்நிலையில் அவர் இலங்கைக்கு முன்னும் திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கான தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் தற்போதைய நிலையில் கோத்தாபாய இலங்கை திரும்புவதை விரும்பவில்லை என தெரிய வருகின்றது. சிங்கப்பூரிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்துள்ளார். இதற்கான ஆதரவினை அமெரிக்கா வழங்கி வருகின்றது. அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதியில் பாதுகாப்பான முறையில் கோத்தாபாயவை தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சில காலம் அங்கு தங்கியிருக்கும் கோத்தாபாய இலங்கையில் உள்ள நிலைமைகளின் அடிப்படையில் சில மாதங்களின் பின் நாடு திரும்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தாபாய ராஜபக்ஷ தனது பதவிக்காலத்தில் கடிதத்தில் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்தும் சேவையாற்ற உள்ளதாக தெரிவித்திருந்தார். தற்போதைய நிலையில் அடுத்த 2 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தொடரவுள்ளார். ராஜபக்ஷர்களால் ஜனாதிபதி ஆசனத்தில் அமர வைத்துள்ள ரணில் விக்ரமசிங்கேவின் ஆதரவுடன் கோத்தாபய தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு உள்வாங்கப்படுவாரா என்ற கேள்விகளும் பொதுஜன பெருமன வட்டாரங்களில் இருந்து எழுந்துள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் தங்கியிருந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் குறித்து போராட்டக்காரர்கள் சர்வதேச நீதிமன்றம் மற்றும் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்ய தீர்மானித்துள்ளனர். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மற்றும் சில சட்டத்தண்ணிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் ஊடக அமைப்புகள் மற்றும் சட்டத்தண்ணிகளின் அமைப்புகள் தனித்தனியாக முறைப்பாடுகளை செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது. போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து காலிமுகத்திடலில் உள்ள கோத்தா கோகம பெயரிட்டுள்ள பகுதியில் இருந்து வெளியேறப்போவதில்லை என போராட்டக்காரர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முடிவு செய்துள்ளனர். புதிய ஜனாதிபதி தனது உத்தியோகப்பூர்வ பணிகளை தடையின்றி செய்வதற்காகவே ஜனாதிபதி செயலகத்தில் தங்கியிருந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்திருந்தார். அத்துடன் காலிமுகத்திடல் போராட்டக் களத்தில் உள்ள சுதந்திரமாக போராட்டத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது எனவும் போலீசார் அங்கு சென்று தடைகளை ஏற்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொழும்பு விகாரமதவி பூங்காவில் ஒரு இடத்தை போராட்டக்காரர்களுக்கு ஒதுக்கி கொடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
2007 ஏழாம் ஆண்டு இலங்கைக்கான நிதியுதவியை இடைநிறுத்துமாறு ஜப்பானிடம் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்ததாக விக்கிலீக்ஸ் வெளியிட்டுள்ள பதிவு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ட்விட்டர் பதிவொன்றின் ஊடாக விக்கிலீக்ஸ் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்குவதை நிறுத்துமாறு ரணில் கோரியதாகவும், அதற்கு நாட்டின் தலைவர்கள் தரகு பெற்றுக் கொள்வதானால் மக்களை உதாசீனம் செய்வதனாலும் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் உதவி வழங்குவதனை நிறுத்த முடியாது என ஜப்பான் பதிலளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை அப்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ரொபர்ட் ஒப்ளக் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பூரண விசாரணை நடத்துவதற்கு தயாரென அப்போதைய அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கைக்கான ஜப்பானின் விசேட பிரதிநிதி ஜசூசி ஆகாசியிடம் உறுதியளித்திருந்தார் என விக்கிலீக்ஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சர்வகட்சி பேரவையின் ஊடாக பரிந்துரை செய்யப்படும் தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தயார் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அப்போதைய ஜேபிபி தலைவர் சோமவம்ச அமரசிங்கே அதிகாரம் பகிரப்படுவதனை விரும்பவில்லை என ஜசூசி அகாசியிடம் கூறியிருந்தார். இந்த குறிப்படங்கிய விக்கிலீக்ஸ் பதிவினைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பதவி பிரமாணம் குறித்து ட்விட்டர் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் இலங்கைக்கு ஜப்பான் எந்த உதவிகளையும் வழங்கக்கூடாது என ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொழும்பு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வகட்சி அரசில் இணையுமாறு எமக்கு இன்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கலாம் என இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் தொழிற்சங்க பிரமுகர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலையும் அவர் வன்மையாக கண்டித்துள்ளார். இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து அவர் தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தங்கியிருந்த கொழும்பு பெஜெட் வீதியிலுள்ள வீட்டை புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததை அடுத்து அவர் தற்போது பாதுகாப்பான இடத்தில் தங்கியுள்ளார். போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை என்பன சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஜனாதிபதியோ பிரதமரோ அங்கு குடியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வசித்து வந்த வீட்டை ஜனாதிபதிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி அந்த வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்காகவே அவசரகால சட்டத்தை அமல்படுத்தியதன் முதன்மையான நோக்கம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவித இதனை தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வழியாக போலியான அறிக்கைகளை பகிர்வதும் இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என சட்ட வழிகாட்டலுக்கு பொறுப்பான அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சட்டவிரோதமாக செயற்படும் எவரையும் வெளியேற்றும் அதிகாரத்தையும் இந்த சட்ட முப்படையினருக்கும் இராணுவத்தினருக்கும் வழங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விசாரணை அதிகாரங்களை பொறுத்தவரை ஒருவரை கைது செய்து 24 மணித்தியாலங்களில் மன்றில் ஆஜர் செய்ய வேண்டியது சாதாரண சட்ட விதிமுறையாகும். இருப்பினும் அவசரகால சட்டத்தின் கீழ் ஒருவரை 72 மணி நேரம் வரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யாமல் விசாரிக்கும் உரிமை போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு உள்ளது. அத்துடன் 3 நாட்களில் விசாரணைகளை முடித்து சந்தேக நபரை ஆயர் செய்ய முடியாவிட்டால் அப்பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருக்கு சந்தேக நபர் ஒருவரை மன்றில் ஆஜர் செய்யாறு 14 நாட்கள் தடுப்புக் காவலில் வைத்து விசாரிக்கும் அதிகாரமும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசரகால சட்ட அமலாக்கத்துக்கு மனித உரிமை அமைப்புகளும் சிவில் சமூகமும் பலத்த கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். அம்பலாங்குடை மனேகன தலஸ்வே பிரதேசத்தில் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்திச் சென்ற காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரை கூரிய ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று பிற்பகல் குறித்த கான்ஸ்டபிள் முறைப்பாட்டை விசாரிக்க அப்பகுதிக்கு சென்றுள்ளார். அதன்போது சந்தேக நபரினால் அவர் தாக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கு விட்டு காயங்களுக்குள்ளான காவல்துறை உத்தியோகத்தரை அங்கிருந்து அப்புறப்படுத்த அயலவர்கள் நடவடிக்கை எடுத்ததுடன் சம்பவம் தொடர்பில் காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். அதனையடுத்து பிட்டிகல காவல் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளன. அதன்போது குறித்த சந்தேக நபர் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்த மீண்டும் முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபரை தடுக்க முயன்றபோது தன்னிடமிருந்த கைக்குண்டுகள் மூலம் காவல்துறை அதிகாரிகளை அவர் தாக்க முயன்றுள்ளார். இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சந்தேக நபர் காயமடைந்தார். இதன் பின்னர் காயமடைந்த சந்தேக நபர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சிகிச்சைக்காக எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார்கள். எனினும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி காயமடைந்த சந்தேக நபர் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பூசியான பைசர் தடுப்பூசியின் காலாவதியாகும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள பிந்திய அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் அமைப்பு என்பவற்றின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பைசர் தடுப்பூசியின் காலாவதியாகும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி 60 முதல் 90 செல்சியஸ் வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பைசர் தடுப்பூசிகளின் பயன்பாட்டு காலம் 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் கோவிட் பரவல் தீவிரமடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு கட்டமாக நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. அதில் எதிர்க்கட்சியின் கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசாவுடன் நீண்ட கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் குறித்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் சிலர் சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு சென்று அங்கும் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார்கள். சுதந்திர கட்சியின் தலைமையக கலந்துரையாடல் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றுள்ளது. இலங்கை அண்மை காலத்தில் மிக மோசமான ஒரு உணவு பற்றாக்குறை நிலைமையை எதிர்நோக்குவது உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு நிகழ்ச்சி திட்டத்தின் பணிப்பாளர் அப்துல் ரஹீம் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் இலங்கையில் உணவு பணவீக்கம் 80% அடைந்திருக்கின்றது. இது சில மாதங்களில் அதிகரிக்கக்கூடும். தற்போது இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக இலங்கையில் பல குடும்பங்கள் உணவு உட்கொள்ளலை சுருக்கியுள்ளார்கள். மேலும் பெரும்பாலான குடும்பங்கள் இளையவர்களுக்கு மாத்திரம் உணவு வளங்களில் முன்னுரிமை கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் உலக உணவு திட்டம் 3.4 மில்லியன்கள் மக்களுக்கு தமது உதவிகளை வழங்க உள்ளது. அத்துடன் 1.4 மில்லியன் மக்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.